இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் சமாரியா பகுதிகளில் சீகார் என்ற ஊருக்கு வந்தார்கள். அங்கே இஸ்ரவேலின் தகப்பனாகிய யாக்கோப்பு வெட்டின ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் தாகத்திற்காக அந்த ஊர் மக்கள் தண்ணீர் எடுப்பார்கள். மத்திய வேளையில் இயேசுவானவர் அந்த கிணற்றின் பக்கத்தில் உட்கார்ந்தார். அவருடைய சீஷர்கள் உணவு கொண்டு வரும்படி ஊருக்குள் சென்றார்கள். அந்த வேளையில் தண்ணீர் எடுக்கும்படி ஒரு பெண் கிணற்றுக்கு வந்தாள். அவளிடத்தில் இயேசுவானவர், என் தாகத்திற்கு தண்ணீர் தா என்றார். அதற்கு அந்த பெண், யூதனாகிய நீ சமாரிய பெண்ணாகிய என்னிடம் தாகத்திற்கு தண்ணீர் தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். ஏனென்றால் யூதர்கள் சமாரியர்களை அருவறுப்பாக எண்ணுவார்கள். இயேசுவானவர் அதற்கு, நான் யார் என்று நீ அறிந்திருந்தால் ஜீவ தண்ணீரை என்னிடம் கேட்டிருப்பாய் என்றார். ஐயா, இந்த கிணறு ஆழமானது, தண்ணீர் கொள்வதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை, இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்த நீர் உயர்ந்தவரா என்றாள். இந்த தண்ணீரை குடிப்பவர்களுக்கு மறுபடியும் தாகம் எடுக்கலாம், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவர்களுக்கு ஒரு காலமும் தாகம் ஏற்படாது என்றார். நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் என்றைக்கும் அழியாத ஜீவன் நீரின் ஊற்றாக இருக்கும் என்றார். நீ சென்று உன் கணவனை அழைத்து கொண்டு வா என்று இயேசு அந்த பெண்ணிடம் சொன்னார். அதற்கு அந்த பெண், எனக்கு கணவன் இல்லை என்றாள். இயேசு அதற்கு, உனக்கு 5 கணவன்கள் உள்ளனர், இப்பொழுது உள்ளவன் உன் கணவன் அல்ல என்றார். இதை கேட்ட அந்த பெண் இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று உணர்ந்து, தேவனை ஆராதிக்கக்கூடிய இடம் எருசலேமா அல்லது இந்த மலையா என்று கேட்டாள். அதற்கு இயேசு, தேவனை ஆராதிப்பவர்கள் உண்மையோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். மேசியா வருவார் என்று நான் அறிவேன், அவர் வந்து சகல சத்தியத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்று அந்த பெண் சொன்னாள். அதற்கு இயேசு, உன்னிடம் பேசுகிறவராகிய நான் தான் அந்த மேசியா என்று சொன்னார். அதற்குள்ளாக அவருடைய சீஷர்கள் வந்தார்கள். அந்த பெண் தான் கொண்டு வந்த குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே சென்று ஊரில் உள்ளவர்களை நோக்கி, நான் செய்தவைகளை ஒருவர் எனக்கு அறிவித்தார், அவரை கிறிஸ்து என்று சொன்னாள். அவருடைய சீஷர்கள் அவரை உணவு உண்ணும்படி சொன்னார்கள். அதற்கு இயேசு, என் பிதாவின் பணியை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவாக இருக்கிறது என்று சொன்னார். அவருடைய பணி மக்களை தேவனிடம் கொண்டு வருவதே. அந்த பெண் சொல்லிய அந்த ஊர் மக்கள் இயேசு சொல்லிய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்தார்கள். அந்த பெண்ணிடம் அந்த ஊர் மக்கள் இவ்விதமாக கூறினார்கள், நீ சொல்லியதற்காக அல்ல, நாங்களாகவே கேட்டு இயேசுவானவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம், இயேசுவினிடம் 2 நாள் தங்க வேண்டும் என்று அந்த ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டனர். அதன்படியே அவர் அங்கே தங்கி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்க வீடியோஸை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.